எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10:16 இப்பொழுது நான் வாசிக்கப் போகிறேன். கவனியுங்கள், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. யாரை பத்தி சொல்றாருன்னா, நம்மளை பத்தி தான் சொல்றாரு. புரியுதுங்களா? நம்மளை பத்தி ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம். இது உண்மையிலே ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசனம். என்ன சொல்றாரு? இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. இந்த தொழுவம் என்பது இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கும். வேறே ஆடுகள் என்பது புறஜாதிகள் ஆகிய நம்மை குறிக்கும். வேறே ஆடுகளும் எனக்கு இருக்கிறது. அதை நம்மளை தான் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். நம்மளையும் கேதர் பண்ணணுங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். இதான் ரொம்ப அற்புதமான வார்த்தை, ரொம்ப பிடிச்சமான பகுதி தான். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொன்னார் பாருங்க. இது அருமையான வார்த்தை. அவைகளும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். ரெண்டு மந்தையும் ஒன்னாயிடும். இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதிகளையும் பரலோகத்துல கர்த்தர் ஒன்னா கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளை பத்தி என்ன சொல்றாருன்னா, நாம் அவருக்கு செவி கொடுப்போம்ங்கிறார். வேறே ஆடுகள், அதான் நம்ம புறஜாதி ஜனங்கள், நம்மளை பத்தி சொல்றாரு. நாம் அவருக்கு செவி கொடுப்போம். எவ்வளவு தூரம் ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராஃபஸி இல்லையா? நம்ம செவி கொடுப்போம். இவங்க வந்து செவி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இயேசு கர்த்தர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா வேற மாதிரி சில விஷயங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 32 ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து வணங்கிடுவாங்க. அப்ப ஆண்டவர் வந்து அவங்க மேல ரொம்ப கோபமாயிடுவார். கோபமாயிட்டு 33 எப்படி ஸ்டார்ட் ஆகும் கேட்டீங்கன்னா, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் இவரோடு நான் வரமாட்டேன். அவங்கள பத்தி ஆண்டவர் கொடுக்குற கமெண்ட் பாருங்க, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்றாரு. நம்மளை பத்தி என்ன சொல்றாரு? அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குங்கிறார். என்ன அழகா இருக்குல்ல? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற கமெண்ட், வணங்கா கழுத்து உள்ளவர்கள் என் சத்தத்தை கேட்க மாட்டாங்க. ஆனா நம்மளை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்ப நம்மளை பத்தி ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம எப்படி இருப்போம் என்பதை தீர்க்க தரிசனமாவே சொல்றாரு. உண்மையிலேயே கர்த்தருக்கு செவி கொடுக்கக்கூடிய ஜனங்கள் இஸ்ரவேலர்களை விட புறஜாதி ஜனங்கள் தான் அதிகம். அதான் உண்மை. இஸ்ரவேல ஜனங்கள் கர்த்தருக்கு செவி கொடுத்ததை விட புறஜாதி ஜனங்கள் கர்த்தருக்கு செவி கொடுத்து அவர் வழிகளை பற்றி கொண்டு நடக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப அதிகம். இதைத்தான் ஆண்டவர் நீங்க முன்னறிவிக்கிறார். இப்ப நல்லா கவனிக்கணும், நான் செவி கொடுக்கிற கூட்டத்தில் இருக்கிறேன் தவிர நான் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களின் கூட்டத்தில் நான் இல்லை. இல்லை, அதுதான் நமக்கு சந்தோஷமான செய்தி. செவி கொடுக்கிற கூட்டத்தில் நானும் ஒருவன் இல்லையா? இதை நம்ம யோசிக்கணும், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மளை வந்து பரலோகத்தில் ஒன்று கூட செய்து அவருடைய ராஜ்யத்துல என்றென்றைக்கும் நம்மை வைக்க வேண்டும் இருக்கிறார். அப்பொழுது ஒரே மந்தையும் எல்லாத்தையும் கூட்டி சேர்க்க வேண்டும். அப்பொழுது ஒரே மெய்ப்படும் ஒரே மந்தையுமா இருக்குங்கிறாரு. அப்ப பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் பரலோகத்துல கூட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம எல்லாத்தையும் பரலோகத்துல கூட்டி சேர்க்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே விஷயம், நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இது ஒன்றுதான் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலே பைபிளை நல்லா படிங்க, பைபிளை தரவாருங்க, நிறைய நல்ல ஆழமான செய்திகளை கேளுங்க. கேட்கிற சத்தியங்களை கை கொண்டு நடக்கிறதற்கு செவி கொடுக்கிறதற்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவரிடத்துல பலன் கேளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கை கொண்டு எனக்கு முடியலப்பா, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் பலன் கொடுப்பார். நீங்கள் அவருடைய சத்தத்தை செவி கொடுக்க முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. செவி கொடுப்பீங்கன்னு நம்மளை பார்த்து ஆண்டவர் பேசியிருக்காரு. நம்ம நிச்சயமா சொல்றேன், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் என்கிற கூட்டத்துல இருக்கிறதுனால ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இதை நான் செவி கொடுத்து நடக்கணும் கேட்கணும். சிலது வந்து கஷ்டமா இருக்கா, ஆண்டவரே இதுக்கு செவி கொடுக்க எனக்கு முடியல, இதை வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, எனக்கு கீழ்ப்படிய பலன் தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமா கீழ்ப்படியதுக்கான பலன் உங்களுக்கு தருவார், தந்து உங்களை கீழ்ப்படிய பண்ணுவார். நம்ம நல்லதான ஒரு காரியத்தை கேட்கும் போது, தேவ சித்தமான ஒரு காரியத்தை கேட்கும்போது கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம். நம்ம எவை ஆகியிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் அப்படின்னு பயப்படுது. அப்போ தேவ சித்தத்தின்படி கேளுங்க, ஆண்டவரே இதுக்கு கீழ்ப்படிய பலன் கொடுங்கன்னு கேளுங்க. ரொம்ப கர்த்தருக்கு பிடிக்கும் அப்படி நம்ம கேட்டோம்னா நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். புரிதலா? நம்முடைய பலவீனத்துல நமக்கு உதவி செய்கிறார் கர்த்தர். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பலம் உள்ளவனுக்கு ஆகிய பலவீனனுக்கு ஆகிய உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் இருக்குது. நீ எவ்வளவு பலவீனமான ஆழம் என்ன இருக்கலாம், நீ இங்க நினைக்கலாம்
என்ன மாதிரி ஒரு பலவீனமான ஆள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அத்தனை முறை நான் தவறுறேன், அத்தனை முறை நான் தடுமாறுறேன், அத்தனை முறை நான் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கை குறித்து எனக்கே நம்பிக்கை இல்லை. நான் எல்லாம் கடைசி வரைக்கும் நிப்பனா, கடைசி வரைக்கும் தேர்வுனா, எப்படியாவது பல்லவத்துக்கு வருவனா, இப்படின்னு கூட உங்களை பத்தி நீங்க வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருக்கலாம். நான் எல்லாம் ஜெயிக்க முடியுமா, கடைசி வரைக்கும் நின்று பரலோகத்துக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு என்னால முடியுமா, நான் எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லா சொல்றேன், உங்களுடைய சொந்த முயற்சி நிற்கும் போது நீங்க அப்படிதான் உங்களுக்கு தோணும். இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுடைய முயற்சிகள் உங்கள் தீர்மானத்தெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சிருங்க. வச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே என்னால நிக்க முடியலப்பா, எனக்கு நிக்க பலன் கொடுங்கன்னு. என்னால வசனத்தை கை கொட முடியல, கை கொட பலனை கொடுங்க. என்னால இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் கொடுங்க. என்னால இதை செய்ய முடியல, எனக்கு செய்வதற்கு பலன் கொடுங்க. இது ஒரு நல்ல விஷயம், கர்த்தர் செய்ய சொல்றாரு. உங்களுக்கு செய்ய முடியாம இருக்கிறீங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய சொல்றீங்க, என்னால செய்ய முடியல, எனக்கு செய்ய பலன் கொடுங்க. இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க, செய்யாமல் இருக்க என்னால முடியல, அதை செய்யாமல் இருப்பதற்குரிய பலனை எனக்கு தாங்க. கேளுங்க கேளுங்க, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம். நீங்க செவி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆண்டவரிடத்திலேயே பலனையும் கேளுங்க. செவி கொடுக்கறதுக்கான பலனையும் கொடுப்பாரு, வெற்றி சிறக்க பண்ணுவாரு. நிச்சயமாய் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில வந்து நிறைவேறும் இல்லையா. அது ரொம்ப அருமையான காரியம். கர்த்தர் நிச்சயமாய் அப்படி செய்வார், வெற்றியோட வாழ்க்கையை தருவார், பரலோகத்துல கூட கூட்டி சேர்க்க போகிறார். ஜெபிக்கலாம். எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு இந்த ஒரே மெய்ப்பனா எங்கள் ஆண்டவர் நீங்க இருக்கிறீங்க. புறஜாதிகளாய் இருக்கிற எங்களையும் ரட்சித்து, எங்களையும் ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்களாகி அந்த மந்தையோடு இணைத்து பரலோகத்தில் கூட்டி சேர்க்கிறவராக எங்கள் ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்கான சோத்திரம். உடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் என்று எங்களை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. அப்படியே நாங்கள் இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கனப்படுத்துங்க, நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.